வணக்கம். ஹிந்தி பேச்சு பயிற்சியின் இரண்டாம் நாள் வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது ஹிந்தியின் பிரதி பெயர்ச்சொற்கள். ஹிந்தியின் பிரதி பெயர்ச்சொற்களை எப்படி சொல்வது, அதற்கான வார்த்தைகள் என்ன என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். என்னிடம், எனக்கு, என்னுடைய என்பது போன்ற வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் சொல்வது என்று பார்க்கப் போகிறோம். நாம் நமது வகுப்பினை பேசுவதற்கான காரணங்களின் அடிப்படையில், சூழல்களின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் நாள் வகுப்பில் நாம் பார்த்தது கட்டளை வாக்கியம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நாம் அடுத்த இரண்டாவது ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு பிரதிபெயர் சொற்கள் தேவைப்படுவதால் நாம் பிரதிபெயர் சொற்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய வகுப்பில். இதில் நாம் முதல் இது மைம். மைம்க்கு நான், மைம்க்கு நான், மைம் நான், நான். இது இதனோட நாம வேற்றுமை உறுப்புகள் இணைவு சொற்களை சொல்லும் போது இது மாறிக்கொண்டே இருக்கும். இதில் முதலில் இருக்கக்கூடிய நேவை நான் கடைசியாக பார்க்கலாம். அடுத்ததாக கோ. கோ என்றால் ஐ. கோனா ஐ. நான் பிளஸ் ஐ, நான் பிளஸ் ஐ. என்னை, என்னை. முஜே, முஜுகோ, என்னை. முஜிசே, இடம். சே, இடம். என்னிடம், என்னிடம். கா, உடைய. கா, உடைய. கா, கே, கி, இது மூணுமே உடையதான். உடையவுக்கு நான் பிளஸ் உடைய, என்னுடைய. மே, இல். மே, இல். நான் பிளஸ் இல், என்னில். பர், மேல். அல்லது மீது, என் மீது. என் மீது, என் மேல். என் மேல். நாம முன்பே ஒரு வினைச்சொல் லிஸ்ட்டும் பார்த்துருக்கோம். வினைச்சொல் பதிவுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை கண்டினியூவாக பார்க்குறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்த வாக்கியம், முதல்ல நம்ம பார்த்தது கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியத்தில் நம்ம முன்பே பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த கட்டளை வாக்கியத்தில் இப்போ என்ன விற்று, அவனை விற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நான் என்னைங்கிறதுக்கு முஜே, என்னைங்கிறதுக்கு முஜே. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன விற்று, என்ன விடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என்னை விடு, அல்லது விட்டு விடு, விட்டு விடு. விடுதல் அப்படிங்கிறதுக்கு என்னது, சோடனா. விடுதல் அப்படிங்கிறதுக்கு சோடனா, நமக்கு தெரியும். இந்த வினைச்சொல் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சோடனா, சோடனா, சோடனா விடுதல், விட்டு விடுதல். இப்போ என்ன விடு, என்ன விடு. சோடு, சோடு நாவில் என்ன ஆகும், வெரி குட், ஓ சேர்த்துவோம். மரியாதை இல்லாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதுனால ஓ சேர்த்துவோம். இப்போ சோடு ப்ளஸ் ஓ என்ன ஆகிடும், சோடு ஆகிடும். சோடு ப்ளஸ் ஓ, சோடோ, சோடோ. நான் ஏன் சோட்டோ தேடுறேன்னா அந்த சின்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோட்டா, சோட்டா. இது தேடுசா, சோடோ. எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், எண்ணெய்ங்கிறதுக்கு, எண்ணெய்ங்கிறதுக்கு முஜே அல்லது முஜுகோ, முஜே அல்லது முஜுகோ. அப்போ முஜே, முஜே சோடுதோ, என்ன விடு, என்ன விடு. அது முஜுகோ சோடுதோ, முஜே சோடுதோ அல்லது முஜுகோ சோடுதோ, முஜுகோ சோடுதோ. நீ, இப்போ நீ செகண்டது, நீ தூண், நீ தூணே, தூணே நம்ம அப்பறம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ தும்கோ, துஜே, தும்ஹே, தும்கே மரியாதையா, உங்களே.
உங்களை துன்பு, உங்களை துன்கோ துஜே உன்னை, துன்சே உன்னிடம். துன்காரா உன்னுடைய, உன்னுடைய துன்காரா துமாரே துன்காரி உன்னுடைய உன்னிடு. உன்னில் துன்பர் உன்மீது, மீது தூ, இது நீ தூ பேச்சு வழக்கு நீ அப்படிங்கிறது தூ யூஸ் பண்ணுறோம். தூம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையமாக இருக்குது. பேச்சு வழக்குனா நீங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள், நீங்கள் இல்லை நீங்கள், நீங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் மரியாதையாக, கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறதுக்கு தூ யூஸ் பண்ணுறோம். து துஜே உன்ன, தேரா தேரே தெரிய உன்னுடைய, இதெல்லாம் நண்பர்களோட பேசுகிறதுக்கு தூ யூஸ் பண்ணலாம். தேரா அப்படின்னு சொல்லலாம், நண்பர்களை சொல்லும்போது தேரா சொல்லலாம். நண்பர்கள் அல்லது சிறியவங்களை, சின்னவங்களை, நம்மளை விட சின்னவங்களை சொல்லும்போது, சின்னவங்களை சொல்றதுக்கு தெரா தெரே தெரி யூஸ் பண்ணலாம். தும் தும்ஹாரா தும்ஹாரே தும்ஹரி, இது பேச்சு வழக்கில் தேரா தெரே தெரின்னு யூஸ் பண்ணுறோம். வகு, வகுன்னா நான் முதல்ல நம்ம வகுப்பை பார்க்குறவங்களுக்கு தெரியும் வகுன்னா. சரி, யகு, யகுன்னா இவன், இவன், இவள், இது. இஸ்னே, இஸ்னே அப்புறம் பார்ப்போம். இஸ்கோ இசே, இஸ்கோ இதை, இதைங்கிறதுக்கு இஸ்கோ சொல்லலாம் அல்லது இசே, இஸ்கோ அல்லது இசே, இசுசே இதெல்லாம், இதனால், இஸ்கா இஸ்கே இஸ்கி இதனுடைய. இதனுடைய அல்லது இவனுடைய, இவளுடைய, அதுமே மூணுக்குமே இதே தான். பக்குன்னா அவன், வெரி குட், அவன், அவள், அது. உஸ்கோ உசே, அவனை, அவளை, அதை. உசுசே அவனால், அவனால். உஸ்கா அவனுடைய, அவளுடைய, அவனுடைய. சரி, அவனை விற்று, அவனை விற்று, அவனை விற்று. அவனை அல்லது அவளை, விட்டு விடு, அவனை அவளை விட்டு விடு அப்படிங்கிறதுக்கு, அவனைங்கிறதுக்கு என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவனைங்கிறதுக்கு உஸ்கோ, அவனைங்கிறதுக்கு உஸ்கோ. இப்போ உஸ்கோ உஸ்கோ சோடு தோ, அது சோடோ, சோடோ, சோடு தோ அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். விடுறதுக்கு சோடு, விட்டு விடுங்கிறதுக்கு விட்டு விடுதல். தேனா, தேனா கொடுத்தல், தேனா, தேனா கொடு, விட்டு கொடு, விட்டுடு அப்படிங்கிறது சோடு தோ. முச்சுக்கோ சோடோ, அளவு சோடு தோ, சோடு தோ, சோடுனா நல்லாவை கட் பண்ணிட்டு சோடு, சோடு தோ, சோடு தோ.
நன்றி, வணக்கம். இதனுடைய தொடர்பை நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.